ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஸ்ரீராம் விக்னேஷ். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனலை வந்து எப்படி க்ரோ பண்ணுறது, யூடியூப்பில் வந்து வியூஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற பாயிண்ட் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த யூடியூப் சேனல்லையும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் யூடியூப் வந்து இனிமேல் ஆரம்பிக்க போகிறதா இருந்தால் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் யூடியூப் பிகினர்ஸாக இருக்கேன், நான் வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வந்து என் சேனல் வந்து க்ரோ ஆக மாட்டேங்குது, வியூஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, யூடியூப்பில் இருக்கிற ஒரு பெரிய ஆளை வந்து தேர்ந்தெடுத்து, இல்லைனா ஒரு பெரிய செலிப்ரிட்டியை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள பற்றி நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசணும், அவங்கள வந்து ட்ரோல் பண்ணணும். நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசுனா உங்களை வந்து பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள பற்றி நீங்கள் ட்ரோல் பண்ணி பேசினா தான் மக்கள் வந்து உங்களை வந்து விரும்பி பார்ப்பாங்க. அப்போ தான் உங்கள் சேனல் வந்து வேகமாகவும் ரீச் ஆகும், வியூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டக்குன்னு. இதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளிப் ப்ளிப் சேனலை வந்து எடுத்துக்கோங்க. பெரிய செலிப்ரிட்டியை பிடிச்சி ட்ரோல் பண்ணுறது, ப்ளூ சட்டை மாறனை வந்து எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு படமாச்சு வந்து பாசிட்டிவாக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா, பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணால் யாருமே பார்க்க மாட்டாங்க, நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணால் தான் வந்து பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எல்லாமே நெகட்டிவாக தான் ரிவ்யூ பண்ணுறாங்க போல். அதே மாதிரி நீங்கள் வந்து யாராச்சும் பிடிச்சி நீங்கள் நெகட்டிவாக பேசுங்க, ட்ரோல் பண்ணுங்கள், உடனடியாக வந்து வியூஸ் வந்து போயிடும், உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆயிரும். இது வரைக்கும் வந்து ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ் இன் யூடியூப்னு சர்ச் பண்ணதில் இந்த பாயிண்ட் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, குவாலிட்டி. ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து குவாலிட்டி பார்ப்பாங்க எல்லோரும். இப்போ இந்த வீடியோ கூட வந்து நான் லேப்டாப்பில் வந்து எடுத்து வந்து ஷூட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். நீங்கள் லேப்டாப் இல்லைனா மொபைலை விட நீங்கள் ஒரு கேமரா வச்சு நீங்கள் வந்து எடுத்து பேசுகிறீங்கன்னா இந்த நான் பேசுகிற குவாலிட்டியாக மாறிடும், தனியாக வந்து ஒரு குவாலிட்டியாக தெரியும். இதுக்கு பேர் தான் குவாலிட்டி. அதே மாதிரி நீங்கள் பேசுகிற விதமும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அது வந்து குவாலிட்டியாக வந்து சொல்லணும், அப்போ தான் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் என்ன கண்டென்ட் எடுத்தாலும் அதை வந்து குவாலிட்டியாக பண்ணுங்கள். நான் வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருக்கேன், அவங்க சொல்லுவாங்க வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி சேனல் வந்து க்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு பார்த்துருக்கேன். எல்லோரும் வந்து அவங்க சொல்லுவாங்க, டெய்லி நீங்கள் வீடியோ போடுங்க, ரெகுலராக வந்து நீங்கள் வீடியோ போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆயிரும்னு சொல்கிறாங்க. டெய்லி வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து குவாலிட்டியாக வந்து நீங்கள் வீடியோ போட்டால் தான் உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகும், வியூஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரெண்டே ஸ்டெப்பு தான் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு பெரிய யூடியூபர் இல்லைன்னா ஒரு பெரிய செலிப்ரிட்டியை பிடிச்சி நல்லா ட்ரோல் பண்ணுங்கள். தப்பே இல்லை, இப்போ பாதி பேர் வந்து இப்படி தான் வந்து வந்திருக்காங்க. ஒருத்தனை தள்ளி விட்டு மேலே வரணும்னா இந்த இதை வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மக்களும் அதான் வந்து இப்போ விரும்புகிறாங்க. பாசிட்டிவாக பேசுனா வந்து யாருமே பார்க்க மாட்றாங்க, நெகட்டிவாக பேசுனா தான் பார்ப்பாங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து குவாலிட்டி. ஒரு கண்டென்ட் எடுத்தால் அந்த கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக பண்ணும், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தேர்டு போனஸ் ஸ்டெப் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மைக் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பேசுகிறது வெளியே வந்து கிளியராக கேட்கும், யாருமே ஹெட்செட் யூஸ் பண்ணாமல் உங்கள் கண்டென்ட் வந்து பார்க்க முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ளோ, இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ, இந்த ஃப்ளோ விட்டு போச்சுன்னா உங்கள் கண்டென்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. இந்த ஒரு கண்டென்ட் நீங்கள் பேசணும்னா அந்த கண்டென்ட் ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ளோ இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு ஃப்ளோ விட்டு போச்சுல, இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.